வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா புதிதாக அதாவது வானத்திலேயே முறியடிக்கும் வகையில் ஒரு ஏவுகணையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதனால் பல உலக நாடுகளுமே இப்போ அதிர்ச்சியிலையும் பீதியிலையும் இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றிய கூடுதல் செய்தியை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வியட்நாமுக்கு சொல்லியிருக்காங்க. இதனால் வியட்நாம் வந்து மிகப்பெரிய அளவில் குசியில் இருக்காங்க. அப்படி வியட்நாம் சம்பந்தமாக இந்தியா அறிவிச்சிருக்கும் அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறதையும், மேலும் மிக முக்கியமான உதவியை செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த நாம் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநா சபையில் இனி வந்து இந்தி மொழிக்கு புதிய அங்கீகாரம் அப்படின்னும், எதிர்ப்புக்கு மத்தியில் இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. இதனால் பல உலக நாடுகளும் அதிர்ச்சியில் இருக்காங்க. தோஸ்த் படா தோஸ்த் அப்படிங்கிற மாதிரி சீனாவும் ரஷ்யாவும் இப்போ ஒரு முக்கியமான வேலைகளை செஞ்சுருக்காங்க. இவர்கள் அப்படி என்ன வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்முடைய வீடியோக்களை பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வான் தாக்குதலை வந்து வானத்திலேயே முறியடிக்கும் வகையில் ஏவுகணை ஒன்றை வந்து இந்தியா உருவாக்கிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. நம்முடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO விஞ்ஞானிகள் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த உள்நாட்டு ஏவுகணையை. மேலே இந்த உள்நாட்டு ஏவுகணை பார்த்தோம் அப்படின்னா 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய்ந்து எதிரிகளுடைய வான் தாக்குதலை வந்து முறியடிக்கக்கூடியது அப்படின்னு DRDO வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் மற்றொரு ஏவுகணை பார்த்தோம் அப்படின்னா 160 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தாக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஸ்ட்ரோ MK2 மற்றும் MK3 ஆகிய இந்த இரண்டு ஏவுகணைகளும் அடுத்த 2 ஆண்டுகளில் சோதிக்கப்படும் அப்படின்னு இப்போ DRDO தரப்பிலிருந்து தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இந்த ஏவுகணை பார்த்தோம் அப்படின்னா எதிரிகளுடைய வான் தாக்குதலை வானத்திலேயே முறியடிக்கும் வகையில் வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு DRDO வந்து சொல்லியிருக்காங்க. இனிமேல் சீனா இந்தியாவை தொடணும் நினைச்சதுன்னா இனி சீனாவுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டுவாங்க இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் லடாக் எல்லையில் மோதல் பிரச்சனை ஆரம்பித்ததோ அப்பையிலிருந்து நம்முடைய இந்தியாவும் சரி, DRDO அமைப்பும் சரி, நம்முடைய ராணுவத்துக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் வாங்கி குவிக்கவும் ஆரம்பிச்சாங்க, நம்முடைய நாட்டில் உருவாக்கவும் ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில் தான் இந்த 2 ஏவுகணையும் இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை இந்தியாவுக்கு எதிராக சீனா காய்களை நகர்த்தணும் அல்லது வான் பாதுகாப்பில் நம்மளை தாக்கணும் நினைச்சாங்க அப்படின்னா அதை இடைமறித்து, அதாவது வர்ற வழியிலேயே இடமறித்து அந்த எதிரிகளுடைய ஏவுகணையை வந்து வானத்திலேயே வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த ஏவுகணையை சொல்லியிருக்காங்க. அதனால் இந்தியா வந்து ஆயுதத்தை காமிச்சு இப்போ உலக நாடுகளை மட்டும் இல்லாமல் குறிப்பாக சீனாவையே மிரட்டிட்டு வர்றாங்க அப்படின்னே தான் சொல்லணும். நம்முடைய DRDO அமைப்புக்கு நாம் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய இந்த உழைப்பு விரைவில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதாம் நம்மளுடைய கருத்தாக இருக்கு. இந்த 2 ஏவுகணையை பற்றிய முழு விவரங்களும் வெளியான உடனேயே நாம் நம்முடைய செய்திகளை அப்டேட் பண்ணுவோம் நண்பர்களே. இப்போதைக்கு இதை பற்றிய இந்த சிறப்பம்சங்கள், குறிப்பிட்ட சிறப்பம்சங்களை பற்றி தான் இவங்க DRDO வெளியிட்டிருக்காங்க. இன்னும் 2 ஆண்டுகளில் இந்த ஏவுகணைகளுடைய சோதனைகள் வந்து சோதிச்சு பார்க்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வானில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க, எப்படி இடைமறிச்சு அது வந்து வானத்திலேயே வந்து முறியடிக்க போகுது அப்படிங்கிறத சோதனை செய்ய போவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதையும் நாம விரைவில் பார்க்க போறோம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வியட்நாமுக்கு இந்தியா வந்து 100 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவியை வழங்கும் திட்டத்தின் கீழே அதிவிரைவு பாதுகாப்பு படகுகளை வந்து வழங்கியிருக்காங்க. இதற்காக முதல் 5 படகுகள் வந்து இந்தியாவுடைய லார்சன் மற்றும் டர்போ கப்பல் கட்டும் தளத்திலும், இதர 7 படகுகள் வந்து வியட்நாமுடைய ஹோங்ஹா கப்பல் கட்டும் தளத்திலும் உருவாக்கப்பட்டிருக்கு. வியட்நாமுக்கு வந்து அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள நம்முடைய இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஹைபோங்ல இருக்கும் ஹோங்ஹா கப்பல் கட்டும் தளத்திற்கு சென்று ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. அப்போதுதான் இந்தியா சார்பாக வியட்நாமிற்கு 12 அதிவிரைவு பாதுகாப்பு படகுகளை வந்து அவர் வழங்கியிருக்கிறாரு. இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையாக இந்தியாவில் தயாரித்தல் உலகிற்காக தயாரித்தல் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்த படகுகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. கொரோனா நெருக்கடி நிலையினால ஏற்பட்டுள்ள சவால்கள் ஒரு புறம் இருக்க இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருப்பதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி துறையின் தொழில்நுட்ப வல்லமை மற்றும் உறுதிப்பாட்டிற்கு சான்றாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் எதிர்காலத்தில் இந்தியா மற்றும் வியட்நாம் இடையே ஒத்துழைப்புடன் கூடிய ராணுவ திட்டங்களுக்கான முன்னோடியாக இந்த திட்டம் செயல்படும் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் உள்நாட்டு தேவைகளோடு மட்டுமில்லாம அனைத்துலக தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றுவதற்கு ஒரு உள்நாட்டு தொழில்துறையை அமைப்பதே இதன் நோக்கம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் அவர்களும் வியட்நாமுடைய பாதுகாப்பு அமைச்சரான பான்வென் ஜியாங்கும் இணைந்து இந்தியா வியட்நாம் தற்காப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில்
பேசுறதுல நேற்று முன்தினம் கையெழுத்திட்டாங்க. இதோட மட்டும் நிக்கல, இந்தியா கிட்ட இருந்து ஏவுகணைகளை வாங்குறதுக்கும் வியட்நாம் வந்து விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்தியா இந்த ஆண்டு பிலிப்பைன்ஸிடம் 3 ஏவுகணைகளை விற்றாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. அந்த ஏவுகணைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தயாரித்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உக்ரைன் போர் மூலம் ரஷ்யா வந்து வல்லரசு நாடுகளுடைய தடைகளை அதிக அளவில் எதிர்கொண்டாங்க. இந்த நிலையில தான் ரஷ்யாவுக்கு அனைத்து வகையிலும் பெரிய அளவில் ஆதரவு அளிக்கும் நாடுகளில் முக்கியமானதாக விளங்குறது யாருன்னு பார்த்தோம்னா சீனா தான். அதே வேளையில் சீனாவுக்கும் சீன நிறுவனங்களுக்கும் உலகில் வந்து பல நாடுகளில் பல்வேறு எதிர்ப்புகளை வந்து எதிர்கொண்டுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் சீனா ரஷ்யாவுடைய கூட்டணியும் அதனுடைய நட்பும் சர்வதேச சந்தையில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ரஷ்யா சீனா மத்தியிலான வர்த்தக நட்புறவை அதிகரிக்க ஒரு புதிய பாலத்தை வந்து திறந்திருக்காங்க. ரஷ்யா சீனா எல்லையில புதிதாக கிராஸ் பார்டர் பாலத்தை திறந்திருக்கு. இந்த பாலத்தின் மூலமாக இரு நாடுகள் மத்தியிலான வர்த்தகம் வந்து பெரிய அளவுல மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இரு நாடுகள் மத்தியிலான தரைவழி போக்குவரத்து, எல்லை கிராமங்கள் மேம்பாடு அப்படின்னு பல நன்மைகள் வந்து இருக்கு. மேற்கத்திய நாடுகளுடைய தடையினால தவித்து வரும் ரஷ்யாவுக்கு கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை துவங்கி டெக், ரீடைல், நுகர்வோர் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வரையிலையும் பலவற்றுக்கும் சீனாவை சார்ந்து இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த புதிய பாலம் இரு நாடுகளுக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சீனாவில கூலோஜியாங் என்று அழைக்கப்படும் அமோராற்றின் குறுக்கே ரஷ்ய நகரமான பிளாக்கோவெசென்ஸ்க் நகரையும் சீன நகரமான ஹெய்கே உடன் இணைக்கும் வகையிலையும் கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட பாலம் சுமார் 19 பில்லியன் ரூபில் செலவுல கட்டப்பட்டு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கும் நட்புறவுல எந்த விதமான வரம்பும் இல்லை அப்படிங்கறத உக்ரைன் மீதான போர் உச்சத்தில் இருந்த போது ரஷ்ய அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதற்கிடையில தான் இந்த பாலம் மூலம் இரு நாடுகள் மத்தியில தரைவழி போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா வந்து ரஷ்யா கூட அனைத்து துறைகளிலையும் கூட்டணியை வந்து வலிமைப்படுத்த விரும்புறாங்க அப்படின்னு சீனாவுடைய துணை பிரதமரான ஹு சுன்ஹுவா அவர்கள் இந்த பாலம் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. இந்த 1 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலம் 2016 முதல் கட்டப்பட்டு வந்தது, மே 2020 நிறைவடைஞ்சது. ஆனால் COVID-19 கட்டுப்பாடுகள்னால இந்த பாலம் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர தாமதம் ஆனது. உக்ரைன் ரஷ்ய போருக்கு அப்புறம் இரு நாடுகள் மத்தியிலான நெருக்கம் வந்து அதிகரித்துள்ள வேளையில 2024 இரு நாடுகள் மத்தியிலான வர்த்தகம் வந்து 200 பில்லியன் டாலரை தாண்டும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. சீனா ரஷ்யாவிடம் இருந்து பல்வேறு இயற்கை வளங்கள் மற்றும் விவசாய பொருட்களை வாங்குறாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்களை, இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஐநா பொது சபையில பன்மொழி தீர்மானத்தின் அடிப்படையில இந்தி உள்ளிட்ட 6 மொழிகள் வந்து அதிகாரப்பூர்வமற்ற மொழிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ஐநாவில் இந்தி மொழியுடைய பயன்பாடு அதிகரிக்க இருக்கு. இந்தியாவில் இந்தி திணிக்கப்படுவதாக தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் குற்றம் சாட்டிய நிலையில அந்த மொழிக்கு வந்து புதிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் ஐநா பொது சபை வந்து இருக்கு. உலக நாடுகளிடையே அமைதியை ஏற்படுத்தும் வகையில மனித உரிமைகள் மீறலை கண்டித்து நடவடிக்கையை செயல்படுத்துவதில் ஐநா பொது சபை வந்து முக்கிய பங்கு வகிச்சுட்டு வர்றாங்க. இங்கு வந்து அனைத்து நாடுகளுக்கும் சம உரிமை வழங்கப்பட்டு வருது. 193 நாடுகள் வந்து இந்த சபையில இருக்காங்க. இங்கே நிரந்தர உறுப்பினர்களாக அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து ஆகிய உள்ளிட்ட நாடுகள் வந்து இருக்காங்க. இந்த சபையில ஆங்கிலம், சைனீஸ், பிரெஞ்சு, ரஷ்யன், ஸ்பானிஷ், அரபு அப்படின்னு 6 மொழிகள் வந்து அதிகாரப்பூர்வ மொழிகளாக இருக்கு. இதனால் ஐநா பொது சபையில தீர்மானங்கள் உட்பட அனைத்து செயல்பாடுகள் தொடர்பான விவரங்கள் இந்த மொழிகள்ல மட்டும்தான் வெளியிடப்பட்டு வருது. இந்த நிலையில தான் சபையின் செயல்பாட்டை உலகில இருக்கும் மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து 193 நாடுகள் அங்க வைக்கும் ஐநா பொது சபையில பன்மொழி தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தை அண்டோரா, கொலம்பியா நாடுகள் கொண்டு வந்து முன்மொழிஞ்சாங்க. இந்தியா உள்ளிட்ட 80 நாடுகள் வந்து வழிமொழிஞ்சாங்க. இதனையடுத்துதான் ஐநாவுடைய அதிகாரப்பூர்வ 6 மொழிகளோடு அதிகாரப்பூர்வமற்ற 6 மொழிகளை சேர்க்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் மூலம் அதிகாரப்பூர்வமற்ற மொழிகளாகவும் தகவல்களை வெளியிடும் மொழிகளாகவும் போர்ச்சுகீஸ், பாரசீகம், பங்களா, உருது மற்றும் இந்தி ஆகியவை தேர்வாகின. இதன் மூலம் வரும் நாட்களில் ஐநா பொதுச்சபை செயலாளர் வெளியிடும் அறிவிப்புகள், முக்கிய தகவல்கள் ஐநா பொதுச்சபையுடைய அதிகாரப்பூர்வ மொழிகளோடு இந்தி உள்ளிட்ட அதிகாரப்பூர்வமற்ற மொழிகளிலும் இடம்பெற இருக்கு. மேலும் இது போன்ற கூடுதலான மொழிகளை இணைக்க நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. இதை வந்து ஐநாவுக்கான இந்திய தூதரும் இந்தியாவுடைய நிரந்தர பிரதிமான திரு டி எஸ் திருமூர்த்தி அவர்கள் வரவேற்றிருக்காங்க. இது பற்றி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆண்டு முதன் முறையாக தீர்மானத்துல இந்தி மொழி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பங்களா, உருது மொழிகளும் சேர்க்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஐநா பொது சபையினுடைய செயல்பாட்டை பல மொழிகளில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்த பொது செயலாளருக்கு நன்றி அப்படின்னும்
மேலும் 1946 பிப்ரவரி 1ல நடந்த ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் அமர்வுல ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது ஐநா வந்து உலக மக்களுக்கு அதன் நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து முழுமையாக தெரிவிக்கப்படாவிட்டால் ஐக்கிய நாடுகள் சபையால் அதன் நோக்கங்களை அடைய முடியாது. தற்போதைய பன்மொழி தீர்மான நடவடிக்கையால ஐநாவுடைய நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் எளிமையாக உலகின் பல பகுதிகளை சென்றடையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில் இந்தி பேசாத மாநிலங்களில் மத்திய அரசு இந்திய மொழியை திணிப்பதாக சமீபத்தில் வந்து பெரும் சர்ச்சைகள் எழுந்தது. இந்த நிலையில தான் இந்தி மொழிக்கு ஐநா பொது சபையில புதிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. சரி நண்பர்களே, இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.